டைரக்டர் திரு ராமலிங்கம் அவர்கள் நம்மளோட வரப்போறாங்க. என்ன அப்படின்னா, இவரை ஏற்கனவே நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு டெக்னீஷியன் தான். மெட்ராஸ் படமா இருக்கட்டும், இல்ல ரஞ்சித் சார் ஒர்க் பண்ண எல்லா திரைப்படங்களுக்குமே வந்து இவர் தான் வந்து ஆர்ட் டைரக்டர் அப்படின்றதெல்லாம் தாண்டி, இந்த படத்துல எப்பயுமே ஸ்பெஷல் தான் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் இருக்காரு. அதனால என்ன மாதிரியான மெனக்கெடுதல் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் கேள்வியா எழும்புது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. இப்ப எனக்காக வந்து பாத்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்காக வந்து ஒரு விஷயம் இருக்கு, கோரிக்கை உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க ஆர்ட் டைரக்டர், கண்டிப்பா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கலை இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ வந்து எங்களுக்காக ரஜினி சார் நீங்க வரைஞ்சு காமிங்க. சாதாரணமா எங்களுக்கு வேண்டாம், நாங்க முன்னாடி அந்த 80s எங்க அம்மா அப்பாலாம் ரசிச்ச அந்த பாஷா அந்த ஒரு தோற்றத்திலையும் இப்ப கபாலியில இருக்கக்கூடிய ரஜினி சாரோட தோற்றத்தையும் வந்து வரைஞ்சு காமிங்க சார். கண்டிப்பா வரையறேன். ஒரு பிக் சல்யூட் உங்களுக்கு. ஜென்ரலாக வந்துட்டு ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு டெக்னீஷியன் கிட்டலாம் வந்து ஒரு விஷயம் ரெக்வெஸ்ட்டாக கேட்கும்போது கொஞ்சம் பயந்து பயந்து கேட்போம், பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ அப்படின்ட்டு. நானும் அதே மாதிரி ரெக்வெஸ்ட்டை தான் கேட்டேன். பட் ஆனால் ஒரு ஆர்ட் டைரக்டர் அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேனாக துள்ளி குதிச்சு நான் வரைகிறேன், ஒன்னா ரெண்டா எத்தனை பிக்சர் வேணும், போர்டு ஃபுல்லாக நிரப்பிடுவா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எந்தவா கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், பார்த்தா எல்லாரும் பயங்கர ஹாப்பி, பயங்கர மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.